ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்னவங்கிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடித்தமான பொரி உருண்டை வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 கப் பொரி எடுத்துக்கலாம். பொரியை வந்து குவிச்சு இப்படி அளந்து எடுத்துக்கணும். பொரி நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும். இந்த மாதிரி நசுக்கி பார்த்தா பவுடர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒருவேளை மொறுமொறுப்பாக இல்லைன்னா நம்ம லேசாக வந்து சூடு பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். 4 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம் சரியாக இருக்கும். வெல்லத்தை மட்டும் தலை தட்டி எடுத்துக்கலாம். ஒரு சாஸ்பேனில் வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லம் துருவி எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம். வெல்லத்தில் மண் தூசு ஏதாவது இருக்கோ அதனால் இதை கரைச்சி வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். கடாய் சூடாயிடுச்சு, 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் மேல் தோலை எடுத்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இதை நெய்யில் சேர்த்துடலாம். இது பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தெடுத்துடலாம். நல்லா செவந்து வந்துடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் வெல்லத்தை வடிச்சிடலாம். பாகு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். பாகு நல்லா திக்காய் வருது. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சிடலாம். பாகோட பதத்தை செக் பண்ணிடலாம். பாகு எப்படி இருக்கணும்னா, நம்ம தண்ணியில் போட்டோம்னே அது கெட்டியான உருண்டையாக வரணும். இதை உருட்டி பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும். ஜவ்வு மாதிரி இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா திரண்டு வருது. பாகு வந்து ஹார்டாக இருக்குது. தண்ணிக்குள்ளே போடும்போதே நமக்கு சத்தம் நல்லா கனகனான்னு கேட்கும். இதோட நெய்யில் வறுத்து வச்ச தேங்காவை சேர்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் எள், இதுவும் ஆப்ஷனல் தான். அடுப்பு அணைச்சிட்டு பொரியை சேர்த்துடலாம். பாகோட இது நல்லா கலந்துடலாம். இது நல்லா கலந்தாச்சு. சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இது சூடாக இருக்கு, உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் கையில் கொஞ்சம் இப்படி நல்லா நெய்யை தடவிட்டு உருட்டி வச்சிடலாம். முதல்ல லேசாக உருட்டி வச்சிடலாம், அப்புறம் அழுத்தி பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். கைக்கு மட்டும் நெய்யை வந்து லேசாக இப்படி தடவிட்டு அப்புறம் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பொரியோட சூடு ஆறிடுச்சு, அதனால் இது வந்து கடாயிலேருந்து பொரி வரல. இப்போ நம்ம லேசாக சூடு பண்ணோம்னா ஈஸியாக அந்த பொரியெல்லாம் எடுத்துடலாம். லேசாக சூடு பண்ணுனா போதும், இல்லை பாகு வந்து கருகி வாட வந்துடும். பாருங்கள், லைட்டாக தான் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சா சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பொரி உருண்டை ரெடி. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
நல்ல மொறுமொறுன்னு இருக்கு. இந்த தேங்காவும் எள்ளும் கடிபடும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.